கடந்த 7 மாதங்கள் எங்களை நன்மையாக முடிசூட்டி கிருபையால் நிறைத்து இப்பட்டு நடத்தி வந்த உம்முடைய மேலான தயவிற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 8வது மாதத்தினுடைய முதல் நாளில் இந்த அதிகால வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை தேடும்படியான இந்த பெரிய பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வரவேண்டிய எல்லா ஜனங்களையும் கர்த்தர் கொண்டு வருவீராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. நேற்றைய தினத்தில் கலந்து கொண்டு அத்தனை பேரும் தவறாமல் கலந்து கொள்வார்களாக. நேற்றைக்கு வர முடியாதவர்கள் இன்றைக்கு வருவார்களாக. கர்த்தரை இந்த நாள் ஆராதனைகளுக்கு விசேஷ விதமாய் கர்த்தர் நடத்தி தாரும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை பாடும் போதும் ஆராதிக்கும் போதும் தேவ மகிமையை நாங்கள் ஆண்டவரே உணர வேண்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்காகவே நீர் பரத்திலிருந்து அனுப்பி தர வேண்டும். அப்பா, எங்களோடு இடைபடுவீராக, எங்களோடு பேசுவீராக. உங்க நாமத்திற்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ராஜா. தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆராதனை முழுவதும் தேவன் நமக்கு ஆசீர்வாத தருவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளில் அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்திரல, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோம். தேவ தேவனை துதித்திடுவோ, சபையில் தேவன் எழுந்தருள, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா. காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளோ, கிருபையால் கீதம் வழி நடத்தோ. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளோ, இருபயால் நீதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோ, சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோ, சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோ, சாகும் வரையில் உழைத்திடுவோ, சபையில் உம்மை அழைத்திடுவோ, சகாயம் பெற்று சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோ, சாகும் வரையில் உழைத்திடுவோ.
அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை நன்மைகள் எங்களை தொடர வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவரே தேவ சாயலாக எங்களை மாற்றும் என்று சொல்லி ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோ தேவ சாயலாய் மாறிடுவோ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோ தேவ சாயலாய் மாறிடுவோ அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே தேவனை நாம் ஆராதிக்க நம்மளுடைய முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் ஒரு சில நிமிடங்கள் தேவனை ஸ்தோத்தரித்து இந்த முதல் நாளில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்படியாக தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாரும் வாயில திறந்து ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஹாலேலூயா எல்லாரும் வாயில திறந்து எங்களையும் மட்டுமாய் பாதுகாத்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உங்க நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம் ஹாலேலூயா 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 இந்த மாதம் முழுவதும் நமக்கு தேவையான தேவ பலத்தை நம்ம பெற்றுட்டு தான் போகணும் அவருடைய கிருபையை நம்ம பெற்றுட்டு தான் போகணும் எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது நமக்குள்ள கிருபை பெருகும் நமக்குள்ள இருக்கிற தேவ கிருபையை பெருக்கிக் கொள்ள எல்லாரும் வாய்களை திறந்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசு மகாராஜாவுக்கு ஸ்தோத்திரம் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தேவாதி தேவனுக்கே எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஹாலேலூயா 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 அப்பா நீர் நல்லவர் அப்பா நீர் உயர்ந்தவர் எங்களை ஆண்டவரே எங்களுடைய காலடி வலுவிடாமல் எங்களுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டீரே எங்களை தாங்கினீரே எங்களை சுமந்தீரே எங்களை தப்புவித்தீரே ஹாலேலூயா 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 நாங்கள் உம்மை விட்டு தூரம் ஓடின போதெல்லாம் எங்களை ஆண்டவரே உங்க பக்கமாய் சேர்த்து கொண்டீரே எங்களை இழுத்து கொண்டீரே அந்த அன்பிற்காக உமக்கு நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா Hallelujah Siragugalin nilaldanile na nambi ilai paruve neer tunaya irupadanal na endrum ilai paruve சேர்ந்து சொல்லலாமா சிறகுகளே நிழல்தனிலே நான் நம்பி இலை பாருவே நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இலை பாருவே
திரும்பி இலை பாருவே கண்ணூரெங்காமல் காப்பவரை நான் நம்பி இலை பாருவே மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை மறைவிடமே விடவே உமக்கு ஆராதனை அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே இதுவரைக்கும் நடத்துகிறவரே உங்க நாமத்திற்கு நன்றி அம்மா. தேவன் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தைகளால உங்க பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி நம்முடைய வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் நம்மளை நிறைத்து நடத்துகிறாரே, நம்மளை போஷிக்கிறாரே, நம்மளை பாதுகாக்கிறாரே. ஹல்லேலூயா.
மறைவிடமாக உறைவிடமாக அடைக்கலமாக புகலிடமாக எங்களுக்கு இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்திரே காலவில்லை தேவ சமூகத்தில் கர்த்தர் நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் பொழுதே தேவ சமூகத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹலேலூயா. முன்னால் சேர் இருக்குது, முன்னால் வந்துருக்குமா, அங்கே போதிய காற்று வராது, இந்த முன்னால் வரங்க மூணு சேர் காலியாக இருக்குது, அதனால் தாராளமாக வந்து முன்னால் உட்காருங்க. இந்த பக்கம் ஃபேன் போட்டுக்குங்க. யாராவது போடுவாங்களா, யாராவது போடுவாங்களா, யாராவது போடுவாங்களான்னே உட்காந்துருந்தா யாரும் போட மாட்டார்கள். கடைசியில் நம்மளே இருந்துச்சு போட வேண்டியதாக இருக்கும். அதனால் வரும்பொழுதே நம்ம உட்கார இடத்துல எல்லா வசதிகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மாலையிலும் நமக்கு 7 மணிக்கு நமக்கு ஆராதனை உண்டு.
காலையில் தான் பிரசங்கம் கேட்டோம்ல அப்புறம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைத்து விட வேண்டாம். காலையில் பாடின பாட்டு மாலையில் பாடப்படாது. காலையில் ஜெபம் பண்ண மாதிரி மாலையில் ஜெபம் பண்ணப்படாது. காலையில் கேட்ட பிரசங்கம் மாலையிலே கேட்கப்பட மாட்டோம். மாலையில் எல்லாம் புதிதாக இருக்கும். அதனால் நீங்கள் மாலை ஆறுறதுலையும் நீங்கள் வர முடிந்தவர்கள் மாதத்தின் முதல் நாளில் காலையும் மாலையும் தெய்வ சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக நடத்தவர் வல்லவர் இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. கடந்த நாட்களில் சிலர் கேட்டீர்கள், போன மாதம் வேதவினா தேர்வில் சொல்லப்பட்டதான காரியங்களுக்கு பிரசங்கத்தில் சில காரியம் பேசுனீங்க, இந்த தடவை ஏதாவது பேசுவீங்களா, இதுவரைக்கும் ஒன்றும் வந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டீர்கள். இன்றைக்கி காலையில் நேரத்தோடு எந்திரிச்சு வேதத்தை திறந்து உட்காரும் பொழுது தான் ஆண்டவர் இதிலிருந்தும் சில காரியங்களை பேசும்படியாக வார்த்தைகளை உணர்த்தினபடினால நீங்கள் காலையில் வந்தவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். ஆமாம், குறைஞ்சது ஒரு 5 கொஸ்டினுக்காவது கொஸ்டின் ஆன்சரும் இந்த நாளில் வரும். குறைஞ்சது ஒரு 10வது வரணும்னு வைங்களேன். அதனால் நீங்கள் கவனமாக கவனிப்பீர்கள்னு சொன்னால் அப்போட நல்ல வேலை காலையில் வந்தது நல்லதாக போச்சு, ஒரு 10 மார்க்கு. ஆமாம், அதனால் நன்றாக கவனிங்கள், கர்த்தமிழ் ஆசீர்வதிப்பார். இன்னொரு விஷயம், நானும் பல நாட்களை சொல்கிறேன், எழுத படிக்க தெரிந்தவர்கள் ஒரு டைரியை வாங்கி ஒரு பேனை வாங்கி எழுதுங்க, வசனத்தை எழுதுங்கள், அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படியே கை வீசிட்டு வருவேன் அப்படின்னு வராதிங்க. என் சமூகத்திற்கு ஒருவனும் வெறுங்கையோடு வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது ஆலயத்துக்கு வரும்போது என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்னலாம் கொண்டு வரணும் ஆலயத்துக்கு, ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் என்ன கொண்டு வரணும், வேதத்தை நாம் கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் சொல்ல, நீ வேதத்தை மறந்தால், சொல்லுங்கள், வேதத்தை மறந்தால் பிள்ளைகளை மறந்துடுவேன். நீ வேதத்தை மறந்தால் உன்னை மறந்துடுவேன்னு சொல்லலை, பிள்ளைகளை மறந்து விடுவேன். அப்போ வேதம் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பொக்கிஷம். ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் வேதத்தை நாம் கொண்டு வர வேண்டும். வேற என்ன கொண்டு வரணும், ஆமாம், சொல்லப்படுகிற வேத வசனங்களை மறந்து விடாமல் நம்ம எழுதி வைக்கிறதுக்கு டைரியை கொண்டு வரணும். அடுத்தது எழுதுறதுக்கு பேனா கொண்டு வரணும். வெறும் டைரியை மட்டும் கொண்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற பேனா கொடு, அவங்க ஒரு வசனம் எழுதி முடிவு கம்மன் இருக்கிறது, அதுக்கப்புறம் எப்படா எழுதி முடிப்பாங்கன்னு பார்த்துட்டே இருந்து எழுதி முடிச்சோன்னே மறுபடியும் வாங்கி அவங்கள பார்த்து எழுதுறது, பிரசங்கம் கேட்க முடியாது அப்படி. அதனால பேனாவை நீங்கள் கொண்டு வரணும். ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் என்னென்ன கொண்டு வரணுமோ அவைகளெல்லாம் நாம் கொண்டு வர வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எனக்கு முன்னால் நேரம் குறைவாகத்தான் இருக்குது. வேதத்தை திறந்து நம்ம சீக்கிரமாக வாசிப்போம். ஏசையா தீர்க்கதரிசின் புஸ்தகம், நேற்றைய தினத்திலையும் ஏசையால் இருந்து வாசித்தோம், இன்றைக்கும் அதே ஏசையா தீர்க்கதரிசின் புஸ்தகம் அதே அதிகாரத்துக்கு நேராகவே நம்ம திருப்புவோம். வாசிக்கலாம், 17 வசனத்தை வாசிக்கலாம். பதினேழாம் வசனம், ஏசையா 41:17, சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது. இங்க வாசிக்கிறோம், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால வரலும் போது ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறாராம். ஹலேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாரா, வாசிங்க, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹலேலூயா, ஹலேலூயா. பக்கத்தில் போய் சொல்லுங்க, உங்களை கைவிடாத தேவன் நம்மளை கைவிடவே மாட்டாரு. இங்கே முதல் சில வரிகளை வாசிக்கும் போது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தினால வறண்டு கிடக்கும் பொழுது, ஆண்டவன், நான் உனக்கு செவி கொடுப்பேன், உன் ஜெபத்தை கேட்பேன், உனக்கு உதவி செய்வேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்றாரு. ஹலேலூயா. சிறுமையானவன் எளிமையானவன் தண்ணீரை தேடி தாகத்தாலே நாவரண்டு போனேனே, என்னை கண்டீரே
என் தாகம் தீர்த்தீரே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, உமை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உமை துதிக்காம இருக்க என்ன முடியாதையா. உங்களை பாடாமல் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எளிமையானவன், சிறுமையானவன், தண்ணீரை தேடி தாகத்தினால நான் வறண்டு போயிருக்கும் பொழுது என்னை கண்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்மளை காண்கிற தேவன், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர், நம்மளை தூக்கி எடுக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். கடந்த 7 மாதங்களாக எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் ஏமாற்றத்தோடு எங்கேயோ எப்பவாவது எங்கேயாவது எனக்கு நன்மை நடக்குமா, எங்கேயாவது எனக்கு உதவி வருமா, எனக்கு இந்த காரியம் நிறைவேறுமான்னு சொல்லி தேடி அலைந்து 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 தாகத்தினால நாவரண்டு போயிருக்கும் பொழுது, ஒரு ஏமாற்றத்தோட இருக்கும் பொழுது, அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லுது வாசிங்க பார்க்கலாம். சிறுமையும் எளிமையுமானவன் தண்ணீரை தேடி அது கிடையாமல், எங்கேயாவது எனக்கு கிடைக்குமா, அற்புதம் நடக்குமா, இன்னைக்கு என் ஜெபத்துக்கு பதில் வருமா, ஆண்டவர் எனக்கு இப்போ உதவி செய்வாரா, நாளைக்கு உதவி செய்வாரான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அலைந்து தேடி அது கிடையாமல், 7 மாதம் கிடைக்கல, ஒன்றுமே நடக்கலை, ஒரு அற்புதம் நடக்கலை, ஒரு வழியும் திறக்கலை, எல்லாம் அடைக்கப்பட்டது போலவே இருக்குது. ஜனவரி மாதம் எப்படி இருந்துச்சோ அதே போல தான் இன்னைக்கு வரைக்கும் அடைக்கப்பட்டது போலவே இருக்கிறது அப்படிங்கிற சூழ்நிலையோடு தேவ சமூகத்து வந்திருக்கலாம். நாவு தாகத்தினால வரலும் போது கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரா, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரின் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரு, நிச்சயமா கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பா சொல்லுங்க, உங்கள் ஜபம் வீணா போகாது, உங்கள் கண்ணீர் வீணா போகாது, நிச்சயமா கர்த்தர் அற்புதம் செய்வாரு, உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். இதுவரைக்கும் பலமுறை வாசித்திருந்தாலும் இதுவரைக்கும் இந்த அர்த்தத்தை, இந்த காரியத்தை நான் இதுவரைக்கும் 10 வருஷத்தில் பேசலை. அதை வாசிக்கலாம், எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 21:16-17 வசனங்களை வாசிக்கலாம். தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் வாக்கு பண்ணினார். ஆனால் வருஷங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது, ஆனால் வாக்கு தத்துவம் நிறைவேறலை, ஒரு பிள்ளை பிறக்கலை, குழந்தை பாக்கியம் இல்லை. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இந்த சாராள் தன்னிடத்துல வேலை செய்கிறதான ஒரு பெண்ணை அவனுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்து, இவள் மூலமாவது நம்முடைய சந்ததி பெருகட்டும் என்று சொல்லி சாராலே அவனு ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாள். முதலாவது அவள் கர்ப்பம் தரிக்கிறாள். இதை பார்க்கும் பொழுது இந்த சாராளுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. அவள் இவளை மனமடிவாக்குகிறாள். இப்படி கசந்த காரியம் நடக்கும் பொழுது இந்த சாராள் என்ன செய்கிறாளா, ஆகாரை வீட்டை விட்டு துரத்துவதற்கு முயற்சி எடுக்கிறாள். உடனே ஆபிரகாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே என்ன ஆண்டவரே செய்வது? உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனைவி உனக்கு என்ன சொல்கிறாளோ அதை செய். மனைவி என்ன சொல்கிறா இப்போ, ஆகாரையும் அவளுடைய பிள்ளையும் வீட்டை விட்டு துரத்தி விடு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனைவி உனக்கு என்ன சொல்கிறாளோ அதை செய். உடனே ஆபிரகாம் மனசில்லாமல் துரத்தி விடுகிறான், வீட்டை விட்டு அனுப்பி விடுகிறான். இப்போ வனாந்திரத்தில் போய் அழுகிறாள் ஆகார், பிள்ளைய தூரத்தில் போட்டுட்டு. அந்த வசனம் மறுபடி வாசி, இப்போ வாசி, இப்போ அந்த வசனம் புரியும். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். யார் அழுகிறான்,
சத்தமிட்டு அழுகிறாள். ஆண்டவரே, என் பிள்ளை, என் பிள்ளையோட வாழ்க்கை இனி எப்படி என் வாழ்க்கை நடத்துவேன், எப்படி இந்த பிள்ளையை நான் காப்பாற்றுவேன், இந்த பிள்ளை எப்படி நான் வளர்க்க போகிறேன், எங்கே போய் கரை சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சத்தமிட்டு அழுகிறாள். ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்ல கவனிங்க, ஆகாரின் சத்தத்தை கேட்டாரா? ஆகாரின் சத்தத்தை சத்தமிட்டு அழுதால் ஆகாரின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கல, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். உடனே தேவதூதன் ஆகாரை வர்றாரு, வந்து ஆகாரே நீ சத்தமிட்டு அழுதாய், உன்னுடைய ஜபத்தை கேட்டேன், உன்னுடைய அழுகுரலை கேட்டேன் அப்படின்னு சொல்லல, தேவன் பிள்ளையின் சத்தத்தை, ஏன் ஆகாருடைய சத்தத்தை கேட்கல பிள்ளையின் சத்தத்தை கேட்டாரு அப்படின்னா, அந்த பிள்ளை யாரு? மேல இருக்கிற வசனம் வாசிக்கும், 13 வசனம் வாசிக்கும் பொழுது, அடிமை பெண்ணின் மகன் இஸ்மவேல். யாரு? அடிமை பெண்ணுடைய மகன் தான், ஆனாலும் கூட வேலைக்காரனுடைய மகன் தான், ஆனாலும் கூட உன் வித்தா இருக்கிறபடினால அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வித்தா இருந்தபடினால அவனையும் ஆசீர்வதிப்பேன், அவனுடைய ஜபத்தை கேட்பேன். ஆகாருடைய ஜபத்திற்கு கேட்காத ஆண்டவர், அவளுடைய சத்தத்தை கேட்காத ஆண்டவர் இந்த இஸ்மவேலுடைய சத்தத்தை கேட்டார். காரணம், அவன் ஆபிரகாமுடைய சந்ததி. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? அவருடைய ரத்தத்தினால் விலை கொடுத்து சம்பாதிக்கப்பட்ட சபை, அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? பக்கத்துல வா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சாதாரணமானவங்க இல்லைங்க, பணம் கொடுத்து வாங்கப்பட்டவங்க இல்ல, ரத்தத்தை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், உயிரை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். உங்க மதிப்பு பெருசு. ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, ஆபிரகாமுடைய வித்து அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன், அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்களும் நானும் அப்படி வந்தவர்கள் அல்ல, அப்படி வந்தவர்கள் அல்ல. தேவனுடைய சொந்த ரத்தத்தினால விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட தேவ ஜனம். நிச்சயமாய் கர்த்தனமாய் ஜபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. அந்த ஏசையா 41:17 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரணும் போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, முதலாவது நான் செவி கொடுப்பேன். வறண்டு போன நிலைமை, காய்ந்து போன நிலைமை இல்லை, இனி வழியே இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது போல இருக்குது. எனக்கு முன்னால் எந்த பக்கம் பார்த்தாலும் வனாந்தரத்தை போலவே தெரியுது, பாலைவனம் போலவே தெரியுது. எப்படி போறதுன்னு தெரியல, ரைட்டா லெஃப்டா ஃப்ரெண்டா பேக்கா எதுவுமே தெரில, எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில உன் ஜபத்தை நான் கேட்பேன். ஹல்லேலூயா. முதலாவதாக நான் உனக்கு செவி கொடுப்பேன். நம்முடைய ஜபத்தை கர்த்தர் காது கொடுத்து கேட்பேன்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த மாசத்துல அதிகமா ஜபம் பண்ணுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் அநேக இடங்களில் இது ஜப மாதமாகவே ஆராதனைகள் நடக்கும், ஜப கூட்டங்கள் நடக்கும் எல்லா இடத்துலையும். ஆனபடினால நீங்களும் நானும் இந்த மாதத்தில் அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு செவி கொடுக்குற மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, ஈஸ்வரவரின் தேவனாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். இந்த ஓசியா புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆரம்பத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது காரசாரமாகவே போயிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போனபடினால ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்ற வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வாசிங்க பார்க்கலாம். 10 நேரம் திருப்புவோம், ஒரு 4 வசனங்களை நம்ம வாசிப்போம். சரி, முதல்லேருந்து வருமே, ஏன் பேக்கிலேருந்து வரணும்? 1 எடுங்க, 1:6 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவள் திரும்ப கர்ப்பம் தரித்து ஒரு குமாரத்தை பெற்றாள், லோருகாமா என்னும் பேரிடு. இதெல்லாமே உங்களுக்கு வர குவஸ்டின்னு நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும். அவள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள், அவளுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? லோருகாமா என்று பேரிடு. ஏன் அப்படின்னா, நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு
இரக்கம் செய்ய மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் தான். இந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு விலகி போனபடினால அவர்கள் சோரம் போனார்கள். தங்களுடைய வாழ்க்கையை தேவனை விட்டு விலகி போயே விபச்சாரத்திற்கு, ஆவிக்குறை விபச்சாரம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த உலக பிரகாரமான ஒரு விபச்சாரியை போய் கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த பாடத்தை பார்த்து அவர்கள் மனம் திரும்பட்டும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சோர ஸ்திரியை போய் திருமணம் செய்து கொள் என்று சொல்லி சேர்த்துக்கொள்ளு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரா? நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்ய மாட்டேன். அப்போ அவ்வளவு கடுப்புல இருக்கிறாரு. தேவ ஜனம்தான், ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட ஜனம்தான், ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க? என்னை விட்டு தூரம் ஓடுறாங்க, தனக்கு இஷ்டமானதை செய்கிறார்கள், தனக்குன்னு கடவுள்களை உண்டாக்குறாங்க. இனிமேல் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்ய மாட்டேன். இனிமேல் அவ்வளவுதான், இது வரைக்கும் செஞ்சது போதுண்டா சாமி, இனிமேல் இஸ்ரவேல் ஜனத்துக்கு இரக்கமே கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, அடுத்த வார்த்தை சொல்ல, நான் அவர்களை முழுவதும் அகற்றிட்டேன், என் கண்ணுக்கு முன்னாலேருந்து துரத்திட்டேன், அவ்வளோதான், இனிமேல் அவங்கள பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு இரக்கம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர். 4:15-16 வாசிக்கலாம். இஸ்ரவேலே, நீ சோரம் போனாலும் ஆமாம், இந்த ஒரே கேள்வியிலேயே 3 க்வெஸ்சன் இருக்கு. சரி, ஒரே வசனத்தில் நல்லா ஞாபகம் வச்சு நல்லா படிங்க, மார்க் பண்ணி. இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ யாரா இருக்கிறப்பா? அடங்காத கிடாரியா இருக்கிற, நீ அடங்கா பிடாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஆண்டவர் சொல்றா நீ அடங்காத கிடாரியை போல இருக்க, உனக்கு இரக்கம் செய்ய மாட்டேன், உனக்கு இனிமேல் உதவி செய்ய மாட்டேன், இனிமேல் உன் ஜபத்தை கேட்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தூங்கிட்டே கேட்டீங்கன்னா ஒன்றும் புரியாது. இந்த வசனத்துக்கெல்லாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை டிக் பண்ணும்போது அடங்கா கிடாரியா பிடாரியான்னு போட்டிருப்போம். அங்கே வந்து நீங்கள் பிடாரின்னு போட்டீங்கன்னு வைங்களேன், குடுமையை பிடிச்சி ரெண்டு ஆட்டாட்டி. ஏன்னா போன வாட்டி நடந்தது தான் சொல்கிறேன். ஆமாம், பவளை கடித்த பாம்பின் பெயர் தண்ணி பாம்பு. ஆமாம், அப்போது சில நாட்களில் வந்ததானே கொள்ளை நோய், கொரோனா. அதனால் இந்த கேள்வியில் வரும். ஆமாம், இந்த 2 வசனத்துலேயே 5 கேள்வி வருது. அதனால் நீங்கள் நன்றி ஞாபகம் வச்சு நல்லா படிங்க, சரிங்களா? இந்த 1 வசனத்துலேயே 5 கேள்வின்னா ஒவ்வொரு வசனத்துலேயும் கேள்விகள் பதில்களும் இருக்கிறது. நன்றாக படித்து வேதத்தை கற்றுக்கொள்ளும். நன்றாக கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இனிமேல் இஸ்ரவேல் ஜனத்திற்கு நான் இரக்கம் செய்ய மாட்டேன், இனிமேல் அவங்கள சேர்த்துக்கொள்ள மாட்டேன், அவங்கள அகற்றி விட்டேன், அது அடங்கா பிடாரியாக இருக்குது, அடங்காத கிடாரியாக இருக்குது, அது வந்து என் முன்னாலேயே கண்ணுக்கு முன்னால் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, 10 முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் எப்படிப்பட்டதான், எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வாருங்க. என்ன ஒரு வாக்கு தத்துவம் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், என்ன வாக்கு தத்துவம்? இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அடுத்தது அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. செழிக்கிறான் ஆனாலும் சாபத்தையும் உண்டாக்குறான், சிலைகளையும் உண்டாக்குறான், கனி கொடுக்கிறான், மற்றவனுக்கு யாரும் கொடுக்க மாட்டான், அவனே சாப்பிட்டுக்கிறான், அவனே தானா திங்கிறான். தானாய் தின்றால் பழமொழி என்ன சொல்வாங்க, தானா தின்னா வீணா போகும். அப்படிதான் இஸ்ரவேல் இருக்கு. அதனால இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, யாருக்கும் உன்னால பலன் இல்லை. இப்படிதான் ஆண்டவர் சொல்லிட்டே வர்றாரு. 13 வரைக்கும், சாரி 13 வரைக்கும் இப்படிதான், நீ உருப்பட மாட்டான், நீ வழங்க மாட்டேன், நீ ஆக மாட்டேன், நீ மேல வரமாட்டேன், நீ அப்படியே இப்படியே நீ பலனற்றவனா இருக்கிற, உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், உன்னை கைவிட்டுருவேன் அப்படியே சொன்ன ஆண்டவர் ஓசியா மூலமா முடிக்கும் போது சாபத்தோடையே முடிக்கல. அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரா வாசிங்க, கடைசி 5 வசனத்துல இருந்து, நான் இஸ்ரவேலுக்கு பணிய போல இருப்பேன். ஆரம்பத்தில் அப்படி சொன்னவரு, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட இரக்கம் செய்ய மாட்டேன்னு சொன்னாரு, ஆனாலும் கூட
ஏன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன் பணிய போல இருப்பேன்? வாசிங்க, நான் இஸ்ரவேலுக்கு பணிய போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். யாரு? இதே ஆண்டவர் தான் அங்க சொன்னாரு, இஸ்ரவேல் உருப்பிட மாட்டான், நீ வளர மாட்டேன், நான் உனக்கு இரக்கம் பாராட்ட மாட்டேன், தயவு செய்ய மாட்டேன், நீ அப்படி இருக்க, நீ இப்படி இருக்கலாம் சொன்னவரு இங்க வந்து என்ன சொல்றாரு? நீ புஷ்பத்தை போல, லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். யாரு? அல்லேலூயா, அல்லேலூயா, வேரூன்றி நிற்பான். வாசிங்க இந்த வசனம் ஃபுல்லா வாசிங்களேன். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானியம் விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும். ஆமா, எனக்கும் விக்கிரங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான், சவால் விடுவான். என் ஜனம் அப்படி சவால் விடும். அடுத்தது, நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமா இருந்தேன், என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயீம் சொல்லுவான். சரி போதும், இது வரைக்கும் வாசித்த வசனங்கள்லாம் பார்த்தோம்னா, முதல்ல 13 அதிகாரம் வரைக்கும் பார்த்தா ஆண்டவர் அவனுக்கு செய்ய மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன் எல்லாம் சொன்னவர், இங்க வந்து பார்த்தா நீ கேதுரு மரத்தை போல வளருவாய், லீபனோனை போல செழித்திருப்பாய், லீலி புஷ்பத்தை போல மலருவாய், நீ அப்படி இருப்ப, இப்படி இருப்ப, கனி கொடுப்ப, எல்லா வாக்கு தத்தங்களும் சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றாருன்னா, என்னதான் திட்டினாலும், ஒரு சொல்லுவாங்களே, அடிச்சாலும் பிடிச்சாலும், என்னதான் திட்டினாலும், நீங்க நம்ம யாரா இருக்கிறோம், அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். ஏன் பிள்ளை? கோபம் வரும்போது பிள்ளைங்களை அடிப்போம், திட்டுவோம், ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் தூக்கி மடியில உட்கார வச்சிருப்போம். அதுதான் ஒரு தாயினுடைய, ஒரு தகப்பனுடைய பாசம். நம்முடைய ஆண்டவர் நம்மளை விலை கொடுத்து வாங்கினபடினால, எதை விலை கொடுத்தாலும் சாதாரணம் அல்ல, ரத்தத்தை விலை கொடுத்து. இதற்கு தான் அதை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக அந்த சோர ஸ்திரியை விலை கொடுத்து 15 என்னது 15 வெள்ளிக்காசும் 1.5 களம் பார்த்தீங்களா, நல்லா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. ஆமாம், இதெல்லாம் அங்கே வராது, இது குவஸ்டின், அதுக்கப்புறம் தான் ஆன்சர் இருக்குது, சரிங்களா? இது எல்லாம் கொடுத்து, விலை கொடுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதே போலதான் நான் உங்களுக்காக ரத்தத்தை விலை கொடுத்து உங்களை வாங்கினேன். அல்லேலூயா. அதனால கைவிட்டுற மாட்டேன், அதனால விட்டுற மாட்டேன். சில நேரத்துல விட்டது மாதிரி இருக்கும், ஆனா கடைசியில உன்னை பிடிச்சுக்குவேன், உன்னை சேர்த்து கொள்ளுவேன், உன்னை அரவணைத்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது காரணம் என்னன்னா, நீங்களும் நான் யாரா இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அழகாக ஒரு பாட்டு இருக்கு, உள்ளமெல்லாம் முருகுதையா வந்த நண்பை நினைக்கையில தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது, இந்த தெள்ளு போற்றிக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே, இந்த தெள்ளு போற்றிக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே, உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையில, உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. அல்லேலூயா. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை, ஒன்றுக்கும் உதவாதவனுக்கும் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறாரு.
அவருடைய அன்பை நினைக்கும் போது உள்ளமெல்லாம் உருகுது. ஏன் அப்படின்னா, நான் எத்தனை தவறு செய்தாலும், எத்தனை முறை அவரை விட்டு விலகி விலகி போனாலும், ஆண்டவர் நம்மளை கைவிடாமல், உன்னை கைவிட்டுருவேன், உன்னை அடிப்பேன், அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவேன் சொன்னாலும், கடைசியில் மறுபடியும் தூக்கி நம்மளை மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருவேளை இத்தனை நாட்கள் நமக்கு ஒன்றும் செய்யாத போல இருந்துச்சா, ஒரு எச்சரிப்பின் சத்தமாகவே இருந்துச்சா, நம்ம ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மளை தூக்கி எடுக்கிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இத்தனை மாதம் போனது மாதிரியே போயிட்டு இருந்தா அவர் தூக்கி மடியில் உட்கார வச்சுக்குவாரா? இல்லை இல்லை இல்லை. எப்போ தூக்கி உட்கார வைப்பார், எப்போ நமக்கு அது வரைக்கும் எச்சரிப்போம், அது வரைக்கும் ஒரு சாபமான வார்த்தைகளாகவே இஸ்ரவேலுக்கு வந்தது, ஆனால் கடைசியில் பார்க்கும்போது அது வல்லாம் வாக்குத்தத்தங்களாய் மாறி போனது. நம்ம மேலே இருக்கிறதான சாபங்களை ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிற தேவன். எப்பொழுது மாற பண்ணுவார், என்ன செய்ய வேண்டும், யாருக்கு இது மாறும் அப்படின்னு சொன்னால், அந்த ரெண்டு வசனங்கள் மட்டும் வாசி நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். அந்த 14 அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே, கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில், தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு, வசனத்தை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். என்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் மனம் கசந்து தம்மை தாழ்த்தி தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே எங்களை தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஆண்டவரே, உதடுகளின் காளைகள் என்ன? உதடுகளின் பலி, கனிகள், ஆமா, ஸ்தோத்திர பலிகள், ஆராதனைய, துதிய நாங்கள் செலுத்துவோம். ஆண்டவரே எங்களுக்கு தயவு பாராட்டுங்க, எங்களை நினைத்துருங்க, எங்களை கைவிட்டுறாதீங்கன்னு என்னைக்கு நம்மளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோமோ அன்றைக்கு வாக்கு தத்தங்களாய் மாறும். ஹல்லேலூயா. சாபங்களெல்லாம் ஆசீர்வாதங்களாய் மாறும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேலே ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர் என்று இனி சொல்ல மாட்டோம். சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் நேசிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. இவ்வளவு நாளும் கோபத்தில் தான் கரிச்சு கொட்டினாரு, இவ்வளவு நாளும் கோபத்தில் தான் திட்டினார், பயங்கரமாக பேசினார். ஆனால் இந்த கடைசி அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் என்னை நோக்கி திரும்பும் பொழுது, இனிமேல் எங்களை பாதுகாக்கிறது, எங்களை உதவி செய்கிறது எங்கள் தொழில் தான், எங்களை வாழ வைக்கிறது எங்கள் தொழில் தான் அப்படின்னு இல்லை, எங்கள் தொழில் இல்லை, எங்களை கர்த்தர் தான் வாழ வைக்கிறார். என்னைக்கு கர்த்தரை சார்ந்து கர்த்தரையே கனம் பண்ணுகிறோம், உயர்த்துகிறோமோ, அன்றைக்கு உங்க மேல இருந்த கோபம் எல்லாம் நீங்கிட்டுன்னு சொல்லுவாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்ப நம்ம சொல்ல முடியும், ஆண்டவர் என் மேல கொஞ்சம் கோபமா தாங்க இருக்கிறாரு, அவர் நடத்துறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கோபமாக இருக்கிறது போலதான் தெரியுது, எங்கள் பிஸ்னஸ்லேயும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்திலையும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு முன்னேற்றம் இல்லை, தொட்டதெல்லாம் நஷ்டமாக தான் ஆகுது, எங்கள் மேலே என் மேலே கொஞ்சம் கோபமாக தான் இருக்கிறார், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் ஆராதனைக்கு வர்றதில்லை, கொஞ்சம் கோபமாக தான் இருப்பார் போல தெரியுது, நான் ஒழுங்காக பயில் படிக்கிறதில்ல, கொஞ்சம் கோபமாக தான் இருப்பார் போல தெரியுது, பிரசங்கம் கேட்கும் போது தூங்கி தூங்கி விழுகிறேன், வார வாரம் அந்த ஆள் சத்தம் போட்டும் அப்படி தான் தூங்கி விழுகிறேன், அதனால் என் மேலே கொஞ்சம் கோபமாக தான் இருப்பார் போல தெரியுது, லேட்டாக லேட்டாக வரேன், கை தட்ட மாட்டேறேன், பாட்டு பாட மாட்டேறேன், ஆராதிக்க மாட்டேறேன், ஒழுங்காக வசனத்தை கேட்க மாட்டேறேன், டைரியை கொண்டு வா கொண்டு வான்னு சொன்னாலும் கொண்டு வர மாட்டேறேன், என் மேலே கொஞ்சம் கோபமாக தான் இருப்பார் போல தெரியுது அப்படின்னு சொல்கிற மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் மேலாம் கோபம் இல்லை, என் மேல ஆண்டவருக்கு ஒரு கோபமே இல்லைங்க, ஆண்டவரும் நானும் இப்படி இருக்கிறேங்க அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கி கேட்டுங்க. இதுக்கு ஒருத்தர் இல்லையா, என் மேல கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி தாங்க தெரியுதுன்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே ரெண்டாவது தடவை கேட்டாதான் புரியுது, முதல் தடவை புரிய மாட்டேங்குது, ஏன்னா அறத்துக்குத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்க. காலையில நேரத்தோட எந்திரிச்சு வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்கறது எவ்வளவு பெரிய வாக்கியம். இத்தனை நாள் கோபமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பி வரும்பொழுது, வார்த்தையை கொண்டு தேவ சமூகத்துல ஓடி வரும்பொழுது, தன்னை தாழ்த்தும் பொழுது, தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கும் பொழுது என்னுடைய கோபம் தணிந்து போயிற்று. ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற கோபம் எல்லாம் அற்று போயிற்று, இனிமேல் உங்களை ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், உங்களை நேசிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன்,
அப்படிப்பட்ட தேவன். இன்னைக்கு வராதவங்களுக்கு போய் சொல்லுங்க, இன்னைக்கு பிரசங்கத்துல 15 குறைஞ்சது 15 க்வெஸ்டினுக்கு ஆன்சர், 15-20 க்வெஸ்டினுக்கு இருக்கு. அதனால இந்த செய்தியை கேட்க சொல்லுங்க. இன்னைக்கு யூடியூப்ல போட்டுருவார், தம்பி போட்டுருவார், அதனால போய் கேட்டு ஆமா நல்லா எழுத சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் பிடிடுவோம். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட்டவே மாட்டார், ஒரு நாள் விட்டுற மாட்டார். கேட்கலாம், எப்படிங்க உதவி செய்வார், ஒரு நிமிஷம் அப்படி உட்காருங்க. ஆமா, எப்படி உதவி செய்வார், எப்படி மாறும், இதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னு கேட்கலாம். ஒரு 4 வசனத்தை பிரசங்கம் பண்ண போறதுல கடக்கட கடக்கடன்னு வாசிக்க போறீங்க. ஒரு 3 வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம ஜெபிச்சிருவோம். ஏசியா 41:18-20 வரைக்கும் வாசிச்சிருங்க, வாசிட்டு ஜெபம் பண்ணிடலாம். உயர்ந்த மேடுகளில் ஆண்டவர் எப்படியெல்லாம் நமக்கு அற்புதம் செய்ய போறாரு, நம்மளை எப்படிலாம் தூக்கி எடுத்து எப்படிலாம் ஆசீர்வதிக்க போறோம். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை, எங்க பார்த்தாலும் வனாந்திரத்தை போல இருக்குன்னு சொன்னோம்ல, வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்கேணிகளும் ஆக்கி, வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவு மரங்களையும் நட்டு, அவாந்திர வெளியிலே தேவதார் விருட்சங்களையும் உண்டு பண்ணுவேன். ஒண்ணுமில்லாத இடத்துல எல்லாத்தையும் உண்டு பண்ணுவேன், எல்லாம் எம்டியா இருக்குதா அதை பூரா நான் ஃபில் பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்ய போற காரியங்கள் ஆச்சரியமானது, இல்லாத இடத்துல கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் ஆச்சரியமானதான். எப்படி என்ன சொல்லுவாங்களா, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும். நமக்காக ஆண்டவர் இல்லாததை படைப்பாராம். ஹல்லேலூயா. நமக்கு என்னென்ன தேவை, தேவையானது எது இல்லை, அதை தேவன் நமக்காகவே புதுசாக படைக்கிறவர், சிருஷ்டிக்கிறவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி, நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, 7 மாதமாக நானும் ஜெபிக்கிறேன், நானும் முயற்சி எடுக்கிறேன், எங்கெங்கயோ ஓடுறேன், முட்டி மோதுறேன், ஏதாவது ஒன்று நடக்குமான்னு, ஆனால் இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கலை. இதுவரைக்கும் ஏமாற்றம், இதுவரைக்கும் வெறுமை தான், இதுவரைக்கும் வனாந்திரம்தான், இதுவரைக்கும் வறட்சி தான் அப்படின்னு உங்கள் சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் செவி கொடுப்பேன், உங்கள் ஜபத்தை கேட்பேன், ஜபத்திற்கு பதில் கொடுப்பேன். அடுத்தது அங்கே சொல்லப்படுகிற ஈஸ்வரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன், உங்களை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆபிரகாம் துரத்தினாலும் கர்த்தர் கைவிடவே இல்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வார்த்தை, ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆரம்பத்தில் கைவிடுவேன், உனக்கு சகாயம் பண்ண மாட்டேன்னு சொன்னார் தான், இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கி நாம் தேவ சமூகத்தில் நம்மளை திருப்பி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து, நீ கேதுரு மரத்தை போல வளருவாய், லீலி புஷ்பத்தை போல மலருவாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ கடன் வாங்காத இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று இந்த காலவேளையிலே ஆண்டவர் நம்மளை பார்த்து, ஹல்லேலூயா, நான் திரும்புகிறேன் ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. அடிக்கடி கடிந்து கொண்டோம், தன்னுடைய மனதை கடினப்படுத்துவோம் என்று சொன்னால் தேவன் அதனால் வருத்தப்படுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்டு நம்மை தேவன் பக்கமாய் நம்மளை திருப்பும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இனிமேல் நான் மேலே கோபமாக இருக்க மாட்டேன், இனிமேல் நான் கோபமாக இருக்க மாட்டேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று, இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு தேவ கோபம் நீங்கிற்று. நீங்கினபடினால்தான் நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்று நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும்.
ஹாலேலூயா. எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை ஆசீர்வாதங்கள். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார், ஒரு நாள் நம்மளை விட்டுற மாட்டார். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்ததா, இந்த மாசத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் நமக்கு பதிலாய் அவர் வரப்போகிறாரு. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, இந்த வார்த்தைகளை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே, இது எனக்காக நான் உரிமை பாராட்டுகிறேன் ஆண்டவரே. நான் தான் அப்பா உமை விட்டு தூரம் போயிருந்தேன், நான் தான் உமை கோபப்படுத்தி இருந்தேன், நான் தான் பின்மாற்றத்துல இருந்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உம்முடைய சமூகத்தினை அர்ப்பணிக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பேன், வேதத்தை நேசிப்பேன், உங்க சமூகத்துல காத்திருப்பேன், ஓடி வருவேன், உமை விடமாட்டேன், உமை அண்டிக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. என் நம்பிக்கை வேற எது மேலும் போயிடாது. பணத்தின் மேல, வேலையின் மேல, மனிதன் மேல, திறமையின் மேல, பலத்தின் மேல இல்லாண்டவரே, எங்களுக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாமாகும். உங்களால தான் எல்லாம் ஆகும். நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம். எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும், உம்முடைய கரத்தினாலே ஆகும். எங்களை பலப்படுத்தவுமால் ஆகும், எங்களை மேன்மைப்படுத்தவுமால் ஆகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் தேவையான உம்முடைய கிருபை இந்த காலை வேளையில் எங்களை நிரப்பட்டு ஆண்டவரே. எல்லாரும் எப்படி எளிமையாக இருப்போமா? எல்லாரும் எளிமை நின்று உங்கள் வலது கரத்தை உங்கள் தலைமையில் வச்சு இந்த மாதம் முழுவதும் எங்களை பலப்படுத்துகிற வல்லமை, எங்களை தாங்குகிற உம்முடைய கரம் எங்கள் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை போதித்து நடத்துவீராக. எங்கள் மேலே கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எதை செய்யணும், எப்படி செய்யணும்னு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களுக்கு போதித்து நடத்துவீராக. தாவீது உம்மிடத்தில் விசாரித்து 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 தன்னுடைய காரியத்தை செய்தபடினால ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றானே. நாங்களும் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு தேவையான கிருபைய இந்த காலை வெளில எங்க தலைமையில கர்த்தர் ஊற்றுவீராக, எங்க குடும்பத்தின் மேல கர்த்தர் ஊற்றுவீராக, எங்க சபையின் மேல இந்த காலை வேலை ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு கர்த்தர் செவி கொடும், எங்களை கைவிடாதிரும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் வீண் செலவுகளுக்கு எங்கள் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும், எல்லா விதமான பலவீனங்களுக்கும் வியாதிகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் விபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் சத்துரு கொண்டு வருகிற சதிநாச திட்டங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளை விலக்கி நீர் காத்துக்கொள்ளுவீராக. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக்கொள்ளும், வெளியடைத்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் முதலாவது நம்ம தேவ சமூகத்தில் நாம் விதைக்கும் பொழுது கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஒரு பாடலை பாடும் பொழுது நம்ம தேவ சமூகத்தில் கொடுப்போம். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவை உம்மை நினைக்குது, தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவை உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு போற்றிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே.
தெருவினில் நான் கிடந்தேன் கருவில நாதையானே தெருவினில் நான் கிடந்தேன் அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே உன்னின் நன்மை நான் என்னவென்று சொல்லுவேன் உன்னின் நன்மை நான் என்னவென்று சொல்லுவேன் அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவேன் அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவேன் இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை நல்ல கரங்களை தட்டி பாடலாமா என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையிலே உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையிலே தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது இந்த தள்ளு போச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே இந்த தள்ளு போச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொன்றீரே